கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ஊராங்கணி கிராமத்தைச் சேர்ந்தவர் சித்ரா. கடந்த 2023 சித்ரா அவரது கணவரின் மருத்துவ செலவுக்காக நகைகளை அடகு வைத்து பணம் திரட்ட முடிவு செய்தார். இதற்காக சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே உள்ள இந்தியன் வங்கி கிளைக்கு சென்றவர் தனது 13.5 பவுன் நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றார். ஹலோ சார், வணக்கம் சார். நான் ஊராங்கணிலிருந்து பேசுறேன். இது இந்தியன் பேங்க்ல போய் நகை வச்சேன். 13.5 பவுன், 104 கிராமு, 23rd வச்சேன். இப்போ 24 நடம் இது சங்கராபுரம் இந்தியன் பேங்க்கில் போய் வச்சேன். நகை பணம் ஃபுல் அமௌண்ட் கட்ட சொன்னாங்க. 475000 போய் கட்டினேன். இந்த நிலையில் வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடக்க இருந்த நிலையில் அடகு வைத்த நகைகளை திரும்ப பெற முடிவு செய்தார். அதன்படி வட்டியும் அசலும் சேர்த்து 475000 ரூபாயை வங்கிக்கு சென்று கட்டியவர் தனது நகைகளை திரும்ப தருமாறு கேட்டார். ஆனால் வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக இருந்த சுரேஷ்குமார் என்பவர் நகைகள் அனைத்தும் வேறு கிளையில் இருப்பதாகவும் அந்த லாக்கரின் சாவி தொலைந்து விட்டதாகவும் புதுப்புது கதைகளை அள்ளிவிட்டார். இதனால் சந்தேகமடைந்த சித்ரா நகைகளை உடனே தரவில்லை என்றால் காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடுவதாக கூறினார். இதை கேட்டு பயந்து போன சுரேஷ்குமார் போலீசிடம் செல்ல வேண்டாம் என்றும் விரைவில் அந்த நகைகளை தந்து விடுவதாகவும் கூறினார். இதையடுத்து ஒரு நாள் சித்ராவுக்கு போன் செய்த சுரேஷ் உடனடியாக KVM நகைக்கடைக்கு வருமாறு பேசினார். அதன் பேரில் கடைக்கு சென்ற சித்ராவுக்கு 13.5 பவுன் நகைகளை புதிதாக வாங்கிய சுரேஷ்குமார் நகை வாங்கியதற்கான பில்லை சித்ராவின் கணவர் பெயரில் பதிவு செய்தார். இதற்கு சித்ரா தான் அடகு வைத்த நகைகள் எங்கே என கேட்டதற்கு அதுவெல்லாம் தொலைந்து போனதாகவும் அதற்கு பதிலாக புதிய நகைகளை வைத்துக் கொள்ளுமாறும் கூறினார். ஒரு வாரம் தெரிச்சு சுரேஷ் என்ற சார் வந்து ஒரு வாரம் தெரிச்சு வாமான்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு வாரம் தெரிச்சு போனால் கள்ளக்குறிச்சியில் KDM இது ஹால்மார்க் நகை தான் எடுத்து கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க 13.5 பவுன். பழைய நகை தெரியல, தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. வேற நகை எடுத்து கொடுத்துட்டாங்க. சித்ராவுக்கு ஏற்பட்டிருப்பதைப் போல சங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பலரிடமும் சுரேஷ்குமார் மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த மோசடி சம்பவத்தை நிகழ்த்திய சுரேஷ்குமாருக்கு வங்கியின் துணை மேலாளர் காயத்ரி மற்றும் நகைக்கடன் வழங்கும் அதிகாரி ஆண்ட்ரூ ஆகியோர் உதவி புரிந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. வாடிக்கையாளர்கள் வங்கியில் அடகு வைக்கும் நகைகளை திருடி தனது சுயலாபத்துக்கு பயன்படுத்தும் வங்கி ஊழியர் சுரேஷ்குமார் போலீஸ் என்றதும் புதிய நகைகளை வாங்கி கொடுத்து வாயை அடைத்த இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.